ஆனால் ஏகே அஜித்குமார் இவர் அடுத்ததான் நடிக்க போகிறார். ஏகே 63 அதாவது குட் பேட் அக்லி. இந்த படத்திலிருந்து ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னங்கிறத வாங்கின வீடியோக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டேரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது டிஎஸ்பி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது மைத்ரி மூவிஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ரக்ஷன் கம்பெனி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதே தாண்டி இந்த படத்தை தெரியாத விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, இந்த படத்தில் நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் வர்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது 3 ரோல்ஸில் கிடையாது, 3 லுக்கில் தான் வராரு. 3 தாண்டி இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தா பிரியாடிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏகே அஜித்குமாரோட சினிமா கேரியரில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படிங்கிறனா, இந்த படத்தோட டேரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் எடுத்து படம் பண்ணக்கூடியவர் தான். ஏற்கனவே இவர் அதுக்கு முன்னாடி பண்ண இந்த படம் எதுவும் அதிகபட்சம் ஓடாட்டி கூட இவரை முன்னாடி பண்ணியிருந்த மார்க்காண்டி இந்த படம் ஒரு வேற லெவல் சக்ஸஸ் தான் நம்ம விஷாலவர்களுக்கு சேர்ந்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் இந்த படமும் ஆயும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி படமாக வரப்போகுது, இந்த நம்ம தலை அஜித்குமார் என்ன மாதிரி அப்பியன்ஸை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத. நீங்கள் ஒரு ஏகே அஜித் ஃபேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.